மங்களம் வழங்கும் மகா சிவராத்திரி. சிவனுக்கு உகந்த நாள் சிவராத்திரி. அதில் மாசி மாத தேய்பிறை சதுர்த்தி திதியில் வரும் சிவராத்திரியை மங்கள சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று போற்றுவர். பிரபஞ்ச ஆற்றல் பெருகி வரும் நாள் இந்த சிவராத்திரி. அதனால்தான் அன்றிரவு தூங்காமல் விழித்திருந்து இறை வழிபாடு மேற்கொள்ள அறிவுறுத்தினர் நம் முன்னோர்கள். புராணத்தின்படி பிரம்மதேவருக்கும் மகா விஷ்ணுவுக்கும் தங்களில் பெரியவர் யார் என்று போட்டி வந்தபோது அவர்களுக்கு உண்மையை உணர்த்த சிவபெருமான் அடிமுடி காண இயலாத பெருஞ்சோதியாய் காட்சி தந்த நாள் சிவராத்திரி. வில் வித்தையில் இணையற்றவனான அர்ஜுனன் தவம் செய்து பசுபதா அஸ்திரத்தை ஈசனிடம் பெற்ற நாள் மகா சிவராத்திரி. சிவபக்தனான கண்ணப்ப நாயனார் தான் பூஜை செய்யும் சிவலிங்கத்தின் கண்களில் இருந்து ரத்தம் அடிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து தன் கண்களை பெயர்த்தெடுத்து வைத்து முக்தி அடைந்ததும் ஒரு மகா சிவராத்திரி தான். பகீரதன் தன் மூதாதையர்களை பாதாள லோகத்தில் நரக வேதனைப்படுத்துவதை அறிந்து அவர்கள் முக்தி பேறு அடைவதற்காக மிக கடுமையாக தவம் செய்து தேவலோக கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் இந்நாளில்தான். மார்க்கண்டையன் தான் 16 வயதில் யமனின் பிடியில் சிக்கும் நிலை ஏற்படும் என்பது அறிந்து திருக்கடையூர் தலத்தின் இறைவன் அமிர்த கடேஸ்வரரை இரவு முழுவதும் வழிபட்டு கொண்டிருக்கையில் அவனது உயிரை பறிக்க யமன் பாசக்கயிற்றினை வீசும்போது இறைவன் யமனை தன் இடது காலால் உதைத்து மார்க்கண்டையனுக்கு என்றும் மரணமில்லாத பெருவாழ்வு வாழ அருளிய நாள் மகா சிவராத்திரி என்கிறது புராணம். பார்வதி தேவி தவம் இருந்து சிவபெருமானின் உடலில் இடப்பக்கம் இடம் பெற்று சிவனை உமையொரு பாகனாய் செய்தது இந்நாளில்தான் என்று சிவமகா புராணம் கூறுகிறது. மகா சிவராத்திரியில் விரதம் மேற்கொண்டு சிவாலயங்களில் மாலை 6 மணியிலிருந்து இரவு முழுவதும் நடைபெறும் வழிபாட்டில் கலந்து கொண்டால் புனிதம் சேரும், புத்திசாலிகளான வாரிசுகள் தோன்றுவர், செல்வ வளம் கிட்டும், ஆரோக்கியமாக வாழலாம் என்று வேத நூல்கள் கூறுகின்றன. மாலை 6 மணிக்கு மேல் சிவாலயத்தில் லிங்கமூர்த்திக்கு 4 ஜாமங்களுக்குரிய அபிஷேக ஆராதனைகள் ஆரம்பமாகும். சிவலிங்கத்திற்கு வில்வத்தால் அர்ச்சிக்கும் போது திரிகுணம் திரிகுணகா என்னும் ஸ்லோகத்தை மனதிற்குள் ஜெபித்தால் 3 ஜென்ம பாவங்களையும் புனிதம் சேரும். மகா சிவராத்திரி வழிபாட்டில் முக்கியமான 6 அம்சங்கள் உள்ளதாக ஞான நூல்கள் கூறுகின்றன. சிவலிங்க அபிஷேகத்தை தரிசிப்பதால் நம் ஆன்மா தூய்மைப்படும். சிவலிங்கத்திற்கு அணிவிக்க குங்குமம் அளித்தால் நல்லியல்புகளையும் நல்ல பலன்களையும் வழங்கும். சிவ வழிபாட்டிற்கு நிவேதனத்திற்குரிய பொருளை அளிப்பதால் நீண்ட ஆயுளும் விருப்பங்களும் நிறைவேறும். சிவாலயத்தில் இரவு முழுவதும் தீபமேற்ற எண்ணெய் அளிப்பது செல்வத்தை பெருக்கும். அன்று கோவிலில் விலக்கேற்றுதல் ஞானத்தை அடைவிக்கும். தாம்பூலம் அளித்தல் உலக இன்பங்களில் திருப்தியை தரும். மகா சிவராத்திரி அன்று சிவாலயத்தில் நடைபெறும் முதல் ஜாம பூஜை படைக்கும் கடவுளான பிரம்மதேவன் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். அப்போது பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து தாமரை மலர்களால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்வர். பாசிப்பொறுப்பு பொங்கல் நீவேதனம் நடைபெறும். நெய் தீபத்துடன் ரிக்வேத பாறையானம் நடைபெறும். இதனை தரிசிப்பதால் கர்ம வினையிலிருந்து விடுபட்டு சொர்க்கலோகம் செல்ல வழி கிட்டும். இரண்டாம் கால பூஜையானது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜை என்கிறது வேதம். அப்போது பஞ்சாமிர்த அபிஷேகம் நடைபெற்றதும் சந்தன காப்பு சாற்றுவர், வெண்பட்டாடை அணிவித்து இனிப்பு பாயாசனம் நீவேதனம் செய்வர். நல்லெண்ணெய் தீபத்துடன் யஜுர்வேத பாறையானம் நடைபெறும். இதில் கலந்து கொண்டால் பசித்த வேளைக்கு உணவு தேடி வரும். இல்லத்தில் உணவு தானிய தட்டுப்பாடு வராது. மூன்றாவது காலம் சக்தியின் வடிவமான அம்பாள் பூஜிப்பதாகும். இந்த காலத்தில் தேனாபிஷேகம் செய்வர். பச்சை கற்பூரம் வில்வ இலைகள் கொண்டு அலங்காரம் செய்து சிவப்பு வஸ்திரம் அணிவிப்பார்கள். மல்லிகை மலர்கள் கொண்டு அர்ச்சித்து எல்லன்னம் நீவேதனம் செய்வர். இழுப்ப எண்ணெய் தீபத்துடன் சாமவேத பாறையானம் நடைபெறும். இந்த காலத்திற்குரிய பூஜையை லிங்க கோத்பவ காலம் என்பர். சிவபெருமானின் திருமுடியை காண பிரம்மன் அனுரூபமாக மேலையும் திருவடியை காண மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தில் தேடிய சிறப்புடைய காலம் என்று இது போற்றப்படுகிறது. இந்த கால பூஜையில் கலந்து கொள்வதால் தீய சக்திகள் நம்மை அண்டாது என்கின்றன ஞான நூல்கள். நான்காவது கால பூஜையானது 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மானுடர்களும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது. குங்குமம் பூசாற்றி கரும்புச்சாறு மற்றும் பாலாபிஷேகம் செய்வர். நந்தியா வட்டை மலர்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்த பின் சுத்த அன்னம் நீவேதனமாக படைப்பர். அதர்வன வேத பாராயணத்துடன் தீப தூப ஆராதனைகளுடன் 18 வகை சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெறும். இந்த 4 கால பூஜைகளுக்குரிய பொருட்களை சிவாலயத்திற்கு அளித்து கலந்து கொண்டால் சிவனருள் கிட்டும். வேறென்ன வேண்டும்?